இன்றைக்கி நான் காந்தி சிலைக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் கடையை பார்த்துட்டோம். அண்ணங்கிட்ட பால் சர்பத் சூப்பராக இருக்கும், சரி அண்ணன் ரெண்டு பால் சர்பத் கொடுங்கன்னு சொல்லணும்னா அண்ணன் ஐஸ்கட்டெலாம் உடச்சி மிக்சியில் போட்டு சூப்பராக ஒரு பால் சர்பத் கொடுத்தாரு. சரி இருடா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒன்றா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சர்றன்னு முடிச்சிட்டான். பால் சர்பத்தை குடிச்சு முடிச்சோடனே லைட்டாக பசி வந்துச்சு. சரி வண்டி ஏறாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒன்று கேட்டான், டே வருஷத்துக்கு ஒரு பசி வரும் அது என்ன பசிடான்னு கேட்டால் நான் தெரிலன்னு சொன்னேன். ஐ பசிரா அப்படின்னு சொன்னால் கடுப்பாயி நான் குழப்பசியில் இருக்கேன் எங்கேயா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்த கடை தான் ஸ்பார்க்கி கிச்சன். என்னடா கிச்சன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்க அப்படின்னு யாரும் மொக்கப்படக்கூடாது. கடைக்கு வெளியிலே அழகான ஒரு ட்ரெயின் செட்டப்பில் புகையாக பறந்துச்சு. என்னடா ட்ரெயின் செட்டப்பில் இப்படி புகை பறக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா பாபிக்யூ மிஷின். அங்கே பார்த்தோம்னா அண்ணன் எல்லா சிக்கனையும் படுக்க போட்டு ப்ரெஷ் ஆயிலில் தொட்டு எல்லா சிக்கனுக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த சைடு பார்த்தோம்னா அண்ணன் கிரில்லை கழட்டி கிரில்லுக்கு சிசரை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி இதுக்கு மேலே நம்மளாம் பசி தாங்க முடியாது அண்ணே, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நான் ஆர்டர் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போயிட்டேன். பார்பிக்யூ சிக்கனையை பார்த்த பசியில் நேராக கடைக்குள்ளே வந்துட்டு மெனுக்கார்டில் உள்ள சிக்னேச்சர் டிஷஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கடைக்குள்ளே சுற்றி பார்த்தா ஆம்பியன்ஸ் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம் வந்துச்சு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா சிக்கன் சீசி பர்கர், சிக்கன் பிபிக்யூ லெக், மெக்சிகன் சவர்மா, கிறிஸ்பி சிக்கன் லாலிபாப், தென் பீர் மொஜிடோஸ். என்னடா பீர் மொஜிடோவா அப்படின்னு யாரும் பயப்படலாம் வேணாம், பேரே டிஃப்ரெண்டாக இருக்குன்னு தான் வாங்கினேன். பட் இட்ஸ் நாட் ஆல்கஹாலிக். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. லாஸ்ட்டாக சிக்கன் பாப்கார்ன் அண்ட் கோக்கோ வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பசியில் இருந்தானுங்கன்னு தெரியல, வீடியோ எடுக்கிறக்குள்ளாட்டி அதை ரெண்டையும் முடிச்சிட்டானுங்க. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான், என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் சீசி பர்கர், பர்கரை பைட் பண்ணோடனே சீஸ்லாம் அப்படியே வாய்க்குள்ளே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செம்ம ஒரு ஒர்த்தான பர்கர். பர்கரை முடிச்சுட்டு பார்பிக்யூலுக்கு எடுத்து கடிக்கும் போது நல்லா ஜூஸியாக ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இருந்துச்சு, கண்டிப்பாக அது மஸ்ட் ட்ரை. தென் மெக்சிகன் சவர்மாவை மையோல டிப் அடிச்சு போகிறதுக்கு முன்னாடி தென் மொத்தமாக சவர்மா எப்படி இருந்துச்சுன்னா சவர்மா எங்கள் அம்மா செய்கிற உப்புமாவோட சூப்பராக தான் இருந்துச்சு. சவர்மாவை முடிச்சுட்டு அப்படியே சிக்கன் லாலிபாப் பேச்சு நிம்மதியாக சாப்பிடலாமே அப்படின்னு சாசு ஊற்றி நான் ஆசையாக சாப்பிடும் போது இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா எனக்குன்னே வருவீங்களாடா, சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே இவனுங்களை எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிக்கன் லாலிபாப் வேறு ஆர்டர் பண்ணிவிட்டேன். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது என்னை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. மொத்தத்தில் சிக்கன் லாலிபாப் வேறு லெவலில் இருந்துச்சு. தென் நான் ரொம்ப நேரம் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பீர் மொஜிடோ. பீர் மொஜிடோ குடிச்சோன்னா எப்படி இருந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லை, டேஸ்ட் வைஸ் சூப்பராக அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. பீர் ஃப்ளேவர் நல்லா டக்கராக இருந்துச்சு. புதுசாக ஏதாச்சும் மொஜிடோ ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக பீர் மொஜிடோ ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் இங்கே எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் நாங்கள் சாப்பிடாத டிஷ்ஷஸும் இங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இது சூப்பரான பிளேஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஐப்பசி காமெடி, கொலப்பசி காமெடி அந்த மாதிரி ஏதாச்சும் மொக்க தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். So until sign up from Javi, tada, bye-bye. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போதே பில்லு வந்துருச்சு. என்னடா பாக்குற, கைய கிளவருக்கெல்லாம் நேரம் இல்ல, அதனாலதான் கையில துடைக்கிறேன். பில்லு வரப்போது பர்ஸ பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறியா இல்ல டேபிள் எடுத்து வைக்கவா? வேகமா சார்ஜ் பண்றா.